ஓம் கம் கணபதாய நமக. சர்க்கம் 37. சீதை அனுமனுடன் திரும்பி செல்வது உசிதமல்ல என்பது. முழுநிலவை போன்ற முகமுடைய சீதை அந்த சொற்களை கேட்டு அறமும் பொருளும் நிறைந்த வார்த்தைகளால் அனுமனிடம் பேசினாள். வானரா, ராமன் வேறு எதிலும் நினைவு செலுத்தாமல் இருக்கிறார், துயரத்திலேயே ஆழ்ந்து இருக்கிறார் என்று நீ சொன்னாயே, அது அமுதத்தில் விஷத்துளிகள் சேர்ந்தாற்போல் இருக்கிறது. காலமானது மனிதர்களை கயிற்றால் கட்டினார்போல் மிக பெரும் செழிப்பு அல்லது மிகவும் பயங்கரமான துன்பம் ஆகிய நிலைகளுக்கு இழுத்து செல்கிறது. வானர உத்தமனே, உயிர் பிராணிகளால் நிச்சயமாக விதியை வெல்ல முடியாது. சோகத்தில் ஆழ்ந்து கிடக்கும் லக்ஷ்மணனையும் என்னையும் ராமனையும் பார், இதிலிருந்தே விதியை வெல்ல முடியாது என்பது நிரூபணமாகவில்லையா? கடலில் அலைபுண்டு தத்தளிக்கும் ஓடத்தை போன்ற நிலையிலுள்ள ராமன் இந்த சோக கடலின் அக்கறையை எப்போது சென்றடைவார்? ராட்சசர்களை கொன்று ராவணனையும் அழித்து இலங்கையை வேருடன் பிடுங்கி நாசம் செய்து எப்பொழுது என் கணவர் என்னை காண்பாரோ? அவரிடம் வேகமாக செயல்படும்படி நீ சொல்ல வேண்டும். ராவணனால் விதிக்கப்பட்ட ஓராண்டு காலம் முடிவடையும் வரையில்தான் நான் உயிரோடு இருப்பேன். வானரா, இப்போது 10வது மாதம் நடக்கிறது. இகழத்தக்க ராவணனால் எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவில் மீதி இருப்பது 2 மாதங்களே. என்னை திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று உடன் பிறந்தவனான விபீஷணனால் வலியுறுத்தி கூறப்பட்ட போதிலும் அதில் ராவணன் மனத்தை செலுத்தவில்லை. என்னை திருப்பி கொடுப்பது என்பதே ராவணனுக்கு பிடிக்கவில்லை. காலத்தின் வசப்பட்டுள்ள ராவணனை யமன் போர்க்களத்தில் தேடிக்கொண்டிருக்கிறான், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். வானரமே, விபீஷணனுடைய மூத்த பெண்ணின் பெயர் அனலா. அவளுடைய அன்னையால் அனுப்பப்பட்டு இவ்விடம் வந்த அவளால் இந்த தகவல் எனக்கு கூறப்பட்டது. வானர உத்தமனே, விரைவில் என் கணவர் என்னை அடைவார் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் என் அந்தராத்மா சுத்தமாக இருக்கிறது. அவரிடமோ ஏராளமான நற்குணங்கள் இருக்கின்றன. காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற துடிப்பும் வீரமும் ஆற்றலும் கொடுமையான செயல்களை செய்யாமல் இருப்பதும் நன்றி மறவாமையும் பராக்கிரமமும் பிரபாவமும் ராகவனிடத்தில் இருக்கின்றன. ஜனஸ்தானத்தில் சகோதரன் உடனில்லாமல் தான் மட்டும் தனியாகவே எதிர்த்து நின்று 14,000 அரக்கர்களை கொன்றாரே, அவரை கண்டு கலக்கமடையாத சத்ருவும் இருப்பானோ? காலை போன்ற அவர் துன்பங்களால் கலக்க முடியாதவர். இந்திரனுடைய மகிமையை இந்திராணி அறிந்துள்ளதைப் போல நான் அவருடைய தனி பெருமைகளை அறிவேன். வானரா, மகாசூரனாகிய ராமன் என்ற சூரியன் பானக்கூட்டங்கள் என்னும் கிரணங்களால் எதிரிகளான ராட்சசர்கள் என்னும் நீரை முற்றிலுமாக வற்ற செய்வார். இவ்வாறெல்லாம் மனம் கலங்கிய நிலையில் பேசி கொண்டிருப்பவளும் ராமன் பொருட்டு துக்கத்தால் பரிதவிப்பவளும் நீர் நிரம்பிய கண்களை உடையவளுமான அவளை பார்த்து அனுமான் கூறினார், என்னிடமிருந்து செய்தியை கேட்டதுமே வானரர் கரடிகள் நிறைந்த மாபெரும் படையை திரட்டிக்கொண்டு ராகவன் மிக விரைவிலே இங்கே வரப்போகிறார், அல்லது அவர் வந்து விடுவிக்கும் வரை காத்து கொண்டிருப்பானேன். அம்மையே, இந்த துன்பங்களிலிருந்து இப்பொழுதே தங்களை நான் விடுவிக்கிறேன். குற்றமற்றவரே, என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள். தங்களை முதுகில் ஏற்றிக்கொண்டு கடலை தாண்டி விடுவேன். ராவணன் முதலியவர்களோடு இலங்கை முழுவதுமே சுமந்து செல்லும் சக்தி எனக்கு இருக்கிறது. வேள்வியில் சொரியப்படும் அவியுணவை இந்திரனுக்கு எடுத்து செல்லும் அக்னியைப் போல தற்போது பிரசிரவண மலையிலுள்ள ராமபிரானிடம் மைத்திலி இப்போதே தங்களை சேர்ப்பிக்கிறேன். மகாவிஷ்ணு அசுரர்களை அழித்து கட்டுவதில் தீவிர முயற்சியுடன் இருப்பதைப் போல இலக்குவனும் ராமனும் ராவணனை அழிப்பதில் ஊக்கமுள்ளவர்களாக இருப்பதை இப்போதே காணப்போகிறீர்கள். பிரசிரவணகிரி முகட்டில் ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவரும் மிகவும் பலம் பொருந்தியவரும் தங்களை கண்டுவிடுவோம் என்று நம்பிக்கையுடனும் தேவலோகத்தில் விளங்கும் தேவேந்திரனைப் போல் விளங்குபவருமான ராமனை காணப்போகிறீர்கள். தேவி மங்களமானவளே, என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள். என் சொற்களை நிராகரிக்க வேண்டாம். சந்திரனுடன் கூடியிருப்பதை விரும்பும் ரோகிணியைப் போல ராமனுடன் இணைவதற்கு ஆசைப்படுங்கள்.
நான் ஸ்ரீராமனை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் போதும், உடனேயே சந்திரனுடன் சேரும் ரோகிணியைப் போல ராமனிடம் போய்விடலாம். தாங்கள் என் முதுகில் ஏறிக்கொண்டு ஆகாய வழியாக பெருங்கடலை கடந்து விடலாம். அனுமாரின் வேகத்தையும் செயல் துடிப்பையும் காட்டுகின்ற சொற்கள் இவை என்பது சான்றோர் கருத்து. இலங்கையில் உள்ள எல்லோரும் ஒன்று கூடி வந்தாலும் முதுகில் தங்களை சுமந்து கொண்டு செல்லும் என்னை பின்தொடர்வதற்கு சக்தி படைத்தவர்கள் அல்லர். வைதேகி, பாருங்கள், நான் இங்கே எவ்வாறு வந்து சேர்ந்தேனோ அவ்வாறே தங்களை சுமந்து கொண்டு நிச்சயமாக செல்லப் போகிறேன். வானர உத்தமரிடமிருந்து ஆச்சரியம் விளைவிக்கும் இந்த சொற்களை கேட்டு மகிழ்ச்சியால் உடல் முழுவதும் குதூகலிக்க மாருதியை பார்த்து மைத்திலி இவ்வாறு கூறினாள். ஆஞ்சநேயா, மிக நீண்ட தூரத்துக்கு என்னை சுமந்து கொண்டு செல்வதற்கு நீ விரும்புகிறாயே. வானர தலைவனே, இதுதான் உன் இயற்கையான வானரத்தனம் என்று எண்ணுகிறேன். வானர வீரனே, சிறிய உடல் படைத்த நீ மனிதர்களுள் தேவேந்திரன் போன்ற என் கணவரிடம் இங்கிருந்து என்னை கொண்டு போய் விடுவதற்கு துணிந்து விட்டாய். வெற்றி திருமங்களோடு எப்போதும் விளங்கும் வாயுகுமாரரான அனுமான் சீதையின் சொற்களை கேட்டு இதுவரையில் இல்லாதபடி புதிதாக அவமானப்பட்டதாக எண்ணி கவலைப்பட்டார். கரிய கண்களை கொண்ட சீதா பிராட்டியார், நான் அளவற்ற பலமுடையவன் என்றும் பிறரால் செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடியவன் என்பதையும் அறிய மாட்டார். அதனால்தான் என்னுடைய ஆற்றல் குறித்து சந்தேகப்படுகிறார். ஆகவே நான் இஷ்டப்படி உருவங்களை எடுக்கக்கூடியவன் என்பதை வைதேகி இப்போது பார்க்கட்டும் என்று யோசனை செய்து எதிரிகளை வாட்டுபவரான அனுமான் தன்னுடைய உருவத்தை அப்போதே மைதிலிக்கு காட்டினார். மிகவும் பலம் பொருந்திய வானர மகா புத்திசாலியான அவர் அந்த மரத்தில் இருந்து சற்று தொலைவில் சென்று சீதைக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்காக வளர ஆரம்பித்தார். உத்தம வானரராகிய அவர் கொழுந்து விட்டெறியும் அக்னியை போல ஒளிவீசிக்கொண்டு மேரு மந்திரம் முதலிய மலைகளைப் போல் மிக பெரிய உருவத்தை ஏற்று சீதையின் எதிரில் நின்றார். மலை போன்ற உடலையும் சிவந்த முகத்தையும் வஜ்ராயுதம் போன்ற கடைவாய் பற்களையும் நகங்களையும் படைத்த பயங்கரமான தோற்றத்தையும் பேராற்றலையும் உடைய வானரர் வைதேகியை பார்த்து இவ்வாறு கூறினார். இந்த இலங்கையை அதிலுள்ள மலைகள், காடுகள், கோட்டை கொத்தளங்கள் மற்றும் இவைகளுக்கு தலைவனோடும் அகழ்ந்து எடுத்து செல்லும் சக்தி எனக்கு உண்டு. எனவே தேவி, நிச்சயமான முடிவு செய்யுங்கள். என்னை புறக்கணித்தது போதும். ராமலக்ஷ்மணர்களை சோகமற்றவர்களாக செய்யுங்கள். என் முதுகில் ஏறி உட்கார்ந்து கொண்டால் நான் அனாயாசமாக ராமனிடம் சேர்ப்பித்து விடுவேன். வாயுதேவனின் சொந்த மகனான அவர் மலை போல் பெருத்த உடலுடன் இருப்பதை பார்த்து தாமரை இதழ் போல் அகன்ற கண்களை பெற்ற ஜானகி சொன்னாள், வானர உத்தமனே, உன்னுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் நான் அறிவேன். வாயுவுக்கு ஒப்பான வேகத்தையும் அக்னிக்கு ஒப்பான ஆச்சரியமான தேஜஸையும் நன்றாக அறிவேன். வானர சிரேஷ்டனே, கடக்க முடியாத கடலை தாண்டி உன்னை தவிர வேறு யாரால் இந்த நகரத்திற்குள் வர முடியும்? என்னை சுமந்து கொண்டு வேகமாக போகும் ஆற்றல் உனக்கு உண்டு என்பது கூட எனக்கு தெரியும். ஆனால் இப்போது என்ன செய்ய வேண்டியது? ஸ்ரீராமச்சந்திரனின் காரியம் விரைவில் நிறைவேறுவதற்கான வழிமுறைகள் ஆராயப்பட வேண்டும். வானர சிரேஷ்டனே, குற்றமற்றவனே, உன்னுடன் நான் செல்வது என்பது பொருத்தமில்லாத செயல். காற்றை போல் கடுகி செல்லும் உன் வேகம் என்னை மயக்கமடைய செய்துவிடும். கடலுக்கு மேலே மேலே ஆகாயத்தில் வேகமாக செல்லும் போது உன் முதுகிலிருந்து பயத்தால் நடுங்கி நான் விழுந்துவிடக் கூடுமல்லவா? திமிங்கலம் முதலை மீனினம் நிறைந்த சாகரத்தில் விழுந்த நான் என் நினைவிழந்து சீக்கிரத்திலேயே நீர்வாழ் பிராணிகளுக்கு சிறந்த உணவாகி விடுவேன். எதிரிகளை நாசம் செய்பவனே, நான் உன்னுடன் கூட செல்வதற்கு உடன்படேன். ஒரு பெண்ணை சுமந்து கொண்டு செல்லும் உண்மையிலும் சந்தேகம் ஏற்படும் என்பது நிச்சயம். நான் சுமந்து செல்லப்படுவதை பார்த்ததும் தீயவனான இராவணனால் அனுப்பப்பட்ட பயங்கரமான ஆற்றலுடைய ராட்சசர்கள் நம்மை பின்தொடர்ந்து வருவார்கள். வீரனே, பெண்ணாகிய என்னை காப்பதற்காக எடுத்து செல்லும் உன்னை சந்தேகித்து சூலம் உலக்கை தாங்கிய சூரர்கள் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆகாயத்தில் ஆயுதங்களோடு பல பல ராட்சசர்கள் இருக்கிறார்கள்.
நீயோ ஆயுதமில்லாதவன். அவர்களுடன் எதிர்த்து நின்று என்னையும் காப்பாற்றுவதற்கு உன்னால் எப்படி முடியும்? வானர உத்தமனே, கொடூரமான செயல்களை செய்யும் அந்த ராட்சசர்களுடன் நீ போர் புரியும் போது பயத்தால் பீடிக்கப்பட்ட நான் உன் முதுகிலிருந்து கீழே விழுந்துவிடக் கூடுமல்லவா? அத்துடன் அந்த ராட்சசர்கள் பலம் கொண்டவர்கள், பேருருவம் படைத்தவர்கள், பயங்கரமானவர்கள். வானரனே, அவர்கள் ஏதோ ஒரு விதமாக உன்னை ஜெயித்து விடலாம். அல்லது சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது உன் கவனம் வேறு இடத்தில் இருக்கும் சமயத்தில் நான் கீழே விழுந்துவிட்டால் பாவிகளான ராட்சசர்கள் என்னை கைப்பற்றி செல்வார்கள். உன் கையிலிருந்து என்னை இழுத்து செல்வார்கள், ஏன் கொல்லவும் செய்வார்கள். அப்படியெல்லாம் நடப்பதற்கு விட்டு விடுவேனா என்று கேட்காதே. யுத்தத்தில் வெற்றி தோல்வியை முன்கூட்டியே நிர்ணயிக்க முடியாது என்பது தெரிந்த விஷயம்தானே. அல்லது ராட்சசர்கள் மிரட்டி துன்புறுத்தும் போது நானே உயிரை விட்டுவிடக்கூடும். அப்படி நேர்ந்துவிட்டால் உன் முயற்சி பலனில்லாமல் போய்விடுமே. எல்லா அரக்கர்களையும் கொல்வதற்கு நீ ஒருவனே போதும். ஆனால் உன்னால் ராட்சசர்கள் கொல்லப்பட்டால், பூண்டோடு அழிந்து போனால் அது ராகவனுடைய பெரும் புகழுக்கு இழுக்கல்லவா? அது மட்டுமா, என்னை அரக்கர்கள் சூழ்ந்து கொண்டு வானரர்களும் ராமலக்ஷ்மணர்களும் அறியாத ஓரிடத்தில் மறைத்து வைப்பார்கள். அவ்வாறு ஆகிவிட்டால் எனக்காக ஆரம்பிக்கப்பட்ட உன்னுடைய இந்த பெருமுயற்சி வீணாகி போய்விடுமே. ஆகவே உன்னுடன் கூட ஸ்ரீராமன் இங்கே வருவதுதான் சாலச் சிறந்தது. பெருந்தோழனே, விசால மனம் படைத்த ராமனுடைய அவருடைய சகோதரர்களுடைய அங்கனமே அரச குலத்தினுடைய வாழ்வு என்னை நம்பியிருக்கிறது. என்னை பற்றிய நம்பிக்கையை இழந்தால் ஆறா துயரத்தினால் அல்லற்பட்டு அவ்விருவரும் எல்லா வானரர்களும் கரடிகளும் உயிரை விட்டு விடுவார்கள். வானரனே, பர்த்தாவிடமுள்ள பக்தியினால் கூறுகிறேன், ராமபிரானை தவிர வேறொரு ஆண்மகனின் உடலை தொடக்கூட மாட்டேன். ராவணன் என்னை பலவந்தமாக தொட்டு தூக்கி கொண்டு வந்தான். காப்பாற்றுவதற்கு அப்போது என் அருகில் யாரும் இல்லாமல் நான் தனியாக இருந்தேன். கணவர் அருகில் இல்லை, வேறு வழி இல்லை, கற்பு விரதம் உடையவள்தான் என்றாலும் நான் வேறு என்ன செய்திருக்க முடியும்? ராமபிரான் இங்கே வந்து உறவினர்களோடு 10 தலை ராவணனை கொன்று என்னை இங்கிருந்து அழைத்து சென்றால் அதுதான் அவருக்கு அழகு. யுத்தத்தில் தேவ, கந்தர்வ, நாக ராட்சசர்கள் யாரும் அவருக்கு ஈடானவர்கள் அல்லர். கொழுந்து விட்டெறியும் நெருப்புடன் காற்று சேர்ந்தது போல மிகவும் பலம் பொருந்தியவரும் தேவேந்திரனுக்கு சமமான போர்த்திறன் உடையவரும் அற்புதமான வில்லை கொண்டவருமான அவர் இலக்குவனோடு போர்க்களத்தில் நின்றால் அவருடைய வேகத்தை யாரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? வானர தலைவனே, அம்புகள் என்னும் கிரணங்களை கொண்ட பிரளயகால சூரியனை போன்றவரும் போரில் நாசம் விளைவிப்பவரும் மதங்கொண்ட கஜத்தை போல் உறுதியானவருமான அவர் லக்ஷ்மணனோடு கூட போர்க்களத்தில் நின்றால் யாரால் எதிர்கொள்ள முடியும்? வானர உத்தமனே, வெகு விரைவில் சேனைகளோடும் இலக்குவனோடும் என் கணவரை இங்கே அழைத்து கொண்டு வா. வெகு காலமாக ராமனை நினைத்து நினைத்து துயரத்தால் கசக்கி பிழியப்பட்டுள்ள என்னை மனமகிழ்ச்சியுடையவளாக செய்வாயாக. ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 37 சர்க்கம் நிறைவடைந்தது. ஜெய் ஆஞ்சநேயா.